வெல்கம் டு தி ஷோ நாம இப்ப பார்க்க போற படம் பிரபு தேவ டைரக்ஷன்ல சல்மான் கான் நடிச்சு ஜி ஃபைல ரிலீஸ் ஆயிருக்க ராதே படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ராதே என் கவுண்டர் யாகாம்பரம் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மென்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன் ராதே இது ஒரு சாதாரண படம் இல்ல இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு மரண மொக்க படம் இந்த படம் லாக்டவுன் பண்ணாத ஒரு சில இடத்துல தேட்டர்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தெல்லாம் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து பார்த்தவங்களோட நிலைமலாம் ஐயோ பாவம் ராதே ரெண்டாயிரத்தி பதினேழு வந்த கொரியன் படமான த அவுட்லாஸ் படத்துடைய ரீமேக் தான் த அவுட்லாஸ் படத்துடைய ஹீரோ மடாங் சோக் நம்ம ஊர் ஆளுங்களுக்கும் அந்த ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் அவர் நடித்த ஒரு சில படம் தமிழில் கூட டப்பிங் ஆகி வந்திருக்கு அந்த ஹீரோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருந்தாரோ அது அப்படியே சல்மான் கான் ராதே படத்தில் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கோம் நானே சிக்ஸ் பேக் உடம்பு வச்சு ஒட்டு போட்டு ஏதோ வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்கேன் இதில் நல்லா நடிக்கிறது என்ன நடிக்கணும்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுறவர் தான் சல்மான் கான் அவர் மட்டும் வெறப்பாக வருவார் விறப்பாக நடப்பாரு வெறப்பாகவே ஆடுவார் ஒரே அடியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிச்சு மட்டையாக்கிடுவார் சல்மான் கானை இந்த உலகத்துல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி புல்டப் காட்சிகளோடு தான் இந்த படம் ஆரம்பிக்குது மும்பையில் இருக்க ட்ரக் மாஃபியா ஒழிக்க வந்த ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த சல்மான் கான் அவர் சாதாரண போலீஸ் இல்லை என் கவுண்டர் மாதிரி ராதே படம் ஒரு சாதாரண படம் இல்லை பாகித்ரின்னு ஒரு மொக்க படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு சரியான டஃப் கொடுக்குற படம் இது பிரபுதேவா டைரக்ஷன் பண்ண மிகச்சிறந்த படத்தில் ஆக்ஷன் ஜாக்சன் படமும் ஒன்று அந்த படத்துக்கு சற்றும் சலைக்காத படம் தான் ராதே கோவமே வராத சாந்த சோர்விகள் கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயம் கடுப்பாக்கி கத்திடுவாங்க என்ன கேவலமான படம் இதுன்னு ஹீரோ தான் செம்ம மொக்க கேரக்டர்ன்னு பார்த்தா வில்லன் அதுக்கு மேலே வெறும் மூணே பேர் சேர்ந்து மும்பையில் இருக்க மொத்த டான்களையும் பயன்படுத்துறானுங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் அவ்வளோ கொடூரமான படு பயங்கரமான வில்லனுங்க இந்த வில்லன்களை கையும் கலவமாக பிடிக்கிற வேலை தான் நம்ம சல்மான் கானுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கான எந்த ஒரு யூனிஃபார்மும் இந்த படத்தில் அவர் இருக்கவே இருக்காது ஆனால் தொண்ணூற்றி ஏழு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு எந்த ஒரு சாதாரண போலீஸாலும் டீல் பண்ண முடியாத ஒரு கேஸை தான் சல்மான் கான் எடுத்து அதை முடிப்பார் இப்படியே படம் ஃபுல்லாகவே ரொம்ப காமெடியாக போகும் பத்தாத்துக்கு நம்ம தமிழ் ஆக்டரான பரத் மேகா கஷ்ணா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படமே ஒரு குப்பு படம் தான் அதில் இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க குரூப்பில் ஒரு க்ரௌடில் அட்மாஸ்பியராக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து போகிறாங்க அவ்வளோதான் சல்மான் கான் கூட ஒரு சீன் அடித்தா போதுன்ற ஒரு ஆசையில் பரத் இந்த படத்தில் எட்டி பார்த்துருக்காரு பாருங்களேன் இனிமே ஒரு ஹிந்தி மார்க்கெட் ஓஹோன்னு கொட்ட போகுது இன்னும் இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எந்த நிலைமையில இருக்குனே தெரியல இனிமே இந்தியாவில் இருக்க டாப் ஸ்டார்ஸ் உடைய காலமே திண்டாட்டம் தான் உண்மையை அறிந்தவர்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த படத்துடைய ஹீரோயின் திஷா பத்தானி வெறும் கிளைமேக்ஸ்ல கடத்தி வச்சு மறட்டுறதுக்காக ஒரு ஹீரோயின் படத்துல வர லவ் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திட்டு வரும் அந்த அளவுக்கு கேவலமா எடுத்து வச்சிருப்பாங்க பாட்டும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது அதுவும் சல்மான் கான் ஆடுற டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடும்போது கெடபார்கிற மாதிரி ரொம்ப விரைப்பு தன்மையாக ஆடுறாரு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி பேர் அந்த போய் அந்த படத்தை பாத்துருக்காங்களாம் இதனால அந்த சர்வரே ஹேங் ஆயிடுச்சான் இந்த படம் மட்டும் தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா ஒட்டுமொத்த உலகமே ஹேங் ஆயிருக்கும் என்னடா இந்த கடினமான கொரோனா காலத்தில் இந்த மாதிரியான கண்டறாவியான படம் நம்ம தலையெழுத்து எப்படியும் அங்கே தப்பிச்சு கையில் பிடிச்சி ஏதோ ஆண்டவான் வாழ்ந்துட்டு இருந்தா இவன் வேற இந்த மாதிரி படம் அடிச்சு நம்மள சாகடிக்கிறேன் என்ற எண்ணம் இந்த படம் பார்த்தால் அனைவருக்கும் வரும் அதுவும் அந்த கொரியன் படத்தை அப்படி எடுத்தால் நல்லா இருக்காது நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாத்திரேன் புதுசா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை ரொம்ப லூசு எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல சல்மான் கான் கொடுத்த பில்டப் சீன்ஸ்லாம் இனிமேல் ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்க்கு ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வர ஆக்சன் சீன் இருக்கு பழைய காலத்தில் வந்து வீடியோ கேம்ஸே பரவாயில்ல அவ்வளவு மொக்கையா இருக்கும் வில்ல ஏறி தப்பிச்சு போற ஹெலிகாப்டரை ஜீப்பில் வேகமாக சேஸ் பண்ணி ஹீரோ வருவாரு ஒரு கட்டத்தில் அந்த ஹெலிகாப்டர் பறந்து போயிடும் பார்த்துருக்கீங்க சல்மானும் ஒரு ஜீப்பை ஒரு பாறை மேலே மோதி அப்படியே ஜீப்போட பறந்து போய் அந்த ஹெலிகாப்டரை கேட்ச்லாம் பண்ண மாட்டார் அந்த ஹெலிகாப்டர் டோரை உடைச்சிட்டு போய் வில்லனுடைய செவ்வில் ஒரு பக்குன்னு ஒரு குத்து குத்து வர பாருங்க அடேங்க அப்பா ஒன்றும் சொல்ல முடியல கொடுமைனா அந்த அளவுக்கு ஒரு கொடுமை அந்த அளவுக்கு நம்ம கண்ணுகளை கத்தி விட்டு ஆட்டிட்டானுங்க இது இந்த வருஷத்துலேயே வந்த ஒரு மொக்கையான படம்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துலேயே வந்த மோஸ்ட் இரிட்டேஷன் மூவியில் நிச்சயம் இந்த படம் போய் சேரும் இந்த அவுட்லாஸ் படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அந்த ஃபைட் உண்மையிலேயே இருக்கும் ராதை படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்டர்வல் வச்சிருக்காங்க அந்த ஒரு சீன் மட்டும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு ஒரு அளவு நல்லா இருந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லைன்ட்டு ஏன் இந்த கேரக்டர் எதுக்கு இவங்க தேவையில்லாமல் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டர்லாம் ஒரு தேவையில்லாத கேரக்டர் இல்லை இந்த படமே ஒரு தேவையில்லாத படம் தான் என்ன இந்த கொரோனாவில் தேட்டர் மூணுதால் பல பேருக்கு காசு இந்த மிச்சம் அமைச்சோம் அதேமாரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அட் ஒரு ஓன் ரிஸ்க் நல்லா கலாய்ச்சி சிரிச்சு பார்க்கணுன்ற எண்ணத்தோட இந்த படத்தை போய் பாருங்கள் ஆனால் பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி இந்த படம் இருக்காது என்னமோ நம்மளுக்கு இந்த படம் பார்த்தா ஒரு கோவம் தான் வருது காமெடி கூட கோவம் வர மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க சல்மான் கான் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பல படங்கள் ஃப்ளாப் தான் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் போக்ரிய ரீமேக் பண்ணி வாண்டன்னு ஒரு படம் எடுத்தாங்க இதே பிரபுதவ டேரக்ஷனில் அந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இப்போ இந்த படத்தை வாண்டன் டூன்ற மாதிரியே எடுத்து வச்சுருக்காங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அதே டைலாக இந்த படத்துல சல்மான் கான் சொல்லுவார் டயலாக்லாம் நல்லா தான் பாருக்கு ஆனா உனக்கு நடிப்பே வரலியப்பான்னு சல்மான் ஃபேன்ஸ் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கில் எப்படி மகேஷ் பாபு ஒரே ரியாக்ஷன் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஆல் இண்டியாவுக்கு ஒரு சல்மான் கான் எந்த சீன் ஆனாலும் முகத்துல ஒரே தான் இந்த படத்துல சல்மானுக்கு நடிக்க தெரியல நடக்க தெரியல ஓட தெரியல ஆட தெரியலன்ட்டு அப்பட்டமாக தெரிஞ்சு போகுது சல்மான் ஃபேன்ஸே அதை ஒத்துப்பாங்க சல்மான் கான் நடிக்கிறது பார்த்தா இந்த பஜரிங் பைஜான் சுல்தான் இந்த ரெண்டு படத்தை தவிர்த்து வேறு எந்த படம் பார்த்தாலும் ஒரே கெட்டப் ஒரே டைலாக் டிஎம்டி முருக்கு ஃபேஸில் ஒரே ரியாக்ஷன் விறப்பான ஒரே மாதிரி நடை மூட்டு வழி வந்தவன் நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் ஒரு டான்ஸ் ஆடுவான் பார்த்தீங்களா கஷ்டப்பட்டு அதே மாதிரி எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறாரு அதுவும் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்குது நம்ம வடிவெழுக்க அப்படியில் வர வாமா மின்னல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹீரோயின் சரக்குன்னு போவோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த ஒரு சீன்லேயே படம் பார்த்த எல்லாரும் விருப்பாயிடுவீங்க அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கருமத்தை பார்க்கணும் ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பார்க்கணுன்ற எண்ணத்தில் பார்த்து முடிக்கலாம் இந்த படத்தெல்லாம் ரீமேக் வாங்கி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதே கதையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்களுக்கு மேலே வந்திருக்கு ஒரு நல்ல குறியின் படத்தை ரீமேக் எடுக்கிறன்ற பேரில் அந்த கொரியின் படத்தை கொதறி வச்சுருக்காங்க ஒரே நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்தோட டியூரேஷன் ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் தான் இத்தனைக்கும் இந்த படத்தில் தேவையில்லாமல் ஒரு நாலு பாட்டு வரை இருக்குது பாட்டே இல்லாத அந்த குறியின் படமே ரெண்டு மார்க்குங்கள் ஓடும் ஒரு கதையை ஜனரஞ்சகமாக எடுத்து அதில் என்டர்டைன்மெண்ட்ற பேரில் மசாலாலாம் தூவி எப்படி கொடுக்குற பாருன்னு சொதப்பி வச்சுருக்காரு பிரபுதேவா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா கஷ்டத்தில் மேலும் இந்த படத்தை பார்த்து பல பேர் கஷ்டப்பட தேவையில்லை இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா இந்த படத்துக்கு ஐஎம்டிவி ரேட்டிங் டூ பாயிண்ட் ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க சல்மான் கான் நடித்த படத்திலேயே இவ்வளோ கேவலமான மார்க் வாங்கின படம் இதான் நிச்சயம் இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கும் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் இந்த அவுட்லாஸ் ரீமேக் படம்ன்றதாலே இந்த படத்துக்கு போனா போகணும்னு ஒரு பத்து மார்க் கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு நைன்டி பர்சன்ட் வேஸ்ட்டு தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் கழுத்தை ஏன் எடுத்துக்கிட்டு கிடக்குறேன் ஓ எவ்வளவோ இருக்குது எவ்வளோ மனசு அதுதான் இருக்குது எதிர்காலத்தில் பிள்ளைங்க என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல என்ன கஷ்டம் அனுபவிக்க போகிறாங்களோ இவங்கெல்லாம் சும்மா விடமாட்டாங்கப்பா எந்த இனத்தையும் வாழ விட மாட்டாங்க